நம்மளுடைய நேர்களுக்கு என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? நம்ம வந்து இன்னைக்கு வாழைப்பழ இனிப்பு உருண்டை பண்ண போறோம். வாழைப்பழமே இனிப்பு தான். வாழைப்பழம் இனிப்பு உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? செவ்வாழைப்பழம், தேங்காய் துருவல், நெய், ரவை, சீனி, பால், ஏலக்காய் தூள். ஓகே, ஸோ வாழைப்பழம் இனிப்பு உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து செவ்வாழையிலேருந்து செய்யணுமே இல்லை? இல்லை, ஆக்சுவலாக நம்ம எந்த பழம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செவ்வாழை வந்து கொஞ்சம் நல்லது, ஹெல்தின்றதுனால நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலாக வீட்டில் கூடிய மஞ்சள் பழமோ எதுனாலும் அது நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவா அதுவா இது இது கொஞ்சம் சூடாகட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து ஏன்னா வாழைப்பழம் வந்து அப்படியே நம்ம செய்வோம்ளோ அப்படின்ற மாதிரி கேட்டேன். இது வந்து ஃபயர் இருக்கு, நம்ம அதே மாதிரி இது கொஞ்சம் சூடாகிறதுக்குள்ள வாழைப்பழத்தை வந்து கொஞ்சம் மசிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண போறது இல்லை, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப பீஸ் பீஸஸா இருக்காம நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அல்வா பதத்துக்கு இருக்கும் நம்ம பண்ணும்போது. இது மசிச்சுக்கலாமா? இது ஓகேவா இல்லை கையில்? ஆ, இது பண்ணி ஏன்னா நல்லா மசிச்சுக்கணும், நம்ம பீசஸ் இல்லாத மாதிரி. உங்களுக்கு முடியலைன்னா கட் பண்ணிட்டு கூட நீங்கள் மசிச்சுக்கோங்க. ஆனால் மொத்தத்தில் மசிச்சு தான் நம்ம வந்து செய்யணும். மசிச்சு தான் செய்யணும். ஆ, கொஞ்சம் சட்டின்றதுனால மெதுவாக மசிச்சுக்கோங்க. ஆ, எல்லாம் சட்டி இதுவாகிடும், உடஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் இப்போ நம்ம மஞ்சள் பழம்னா ரொம்ப இதுவாகிடும்ல, பழுத்துடும்ல, அதில் இல்லை பழுத்தது எடுத்தீங்களா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும் அந்த ஒரு ஸ்வீட் கம்மி. எவ்வளோத்துக்கு எவ்வளோ பழுத்து இருக்குதோ அவ்வளோ நல்லா. இப்போ வந்து ஆக்சுவலாக செய்ய முடியுமா? நேந்திரம் கொஞ்சம் காய்வட்டா, கொஞ்சம் காய்வட்டா இருக்க மாதிரி இருக்கிறதுல எடுக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் பழுத்ததுலேயே அதுலேயுமே பழுத்ததுல எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக இல்லை, நேந்திரம் என்னதான் இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னாலும் நீங்கள் இது மாதிரி மசிச்சுட்டு நீங்கள் செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் சுகர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பழத்துலலாம் கொஞ்சம் ஏற்கனவே இனிப்பு இருக்கும், அந்த பழத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். அதில் பண்ணும்போது நீங்கள் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பழம் நிறைய மிஞ்சிருச்சு, உங்களுக்கு வந்து பழுத்து நிறைய இருக்குது அப்படின்றப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சாச்சு. இது ஆக்சுவலாக மீதி இருக்கிற பழத்தில் தான் செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். சூடாயிருச்சு, நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதுல நெய் சேர்த்துக்கலாம். இதுல வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, நெய் சேர்த்துட்டு நெய் அல்வா மாதிரி. ஆக்சுவலா அல்வால வந்து நம்ம ரவை சேர்க்க மாட்டோம், இது ஒரு உருண்டை ரவை இருக்கிறது. இப்போ வந்து நம்ம வாழைப்பழத்தை இதோட ஒன்னா சேர்த்துடலாம். இப்போ நல்லா மசிச்சு, அதனால பார்த்தேன் நான். இல்ல இல்ல, அது சூடாகலன்னா பரவாயில்ல. ஓகே, அது கூடயே அப்படி நம்ம சேர்த்துடலாம். நம்ம சட்டி ரொம்ப சூடாயிருச்சு. ஆமா, இப்போ வந்து இதோட ஒண்ணா சேர்த்துட்டு இத கொஞ்சம் கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் அதிகமா நெய் சேர்த்துக்கோங்க, அப்பதான் அடி ஒட்டாம இருக்கும். ஆமா, இது என்ன மண் சட்டின்றதுனால உங்களுக்கு சீக்கிரத்துல ஸ்டிக்கி ஸ்டிக்கி ஃபீல் வந்து கொடுத்துடும். இது வேற ஏதாவது பாத்திரம்னா வேற நார்மல் பாத்திரத்துல விட்டாலே இது வந்து ஒட்டிரும். ஏன்னா வாழைப்பழம் வந்து கொஞ்சம் கனிஞ்ச மாதிரி டைல்யூட்டா இருக்கிறதுனால சீக்கிரம் ஒட்டிரும். இது கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரவை சேர்க்க போறோம். அது எப்படி தெரியும் வதங்கிடுச்சு? கொஞ்சம் கலர் மாறும் உங்களுக்கு. கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கிறதுனால ஹீட்ல நல்லா ஃபுல் ஃபிளேம்ல வச்சே செஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கன்னு கேட்டீங்கல்ல, இது மாதிரி சுருண்டு வந்துடும். நமக்கு வந்து அந்த பனானா வந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரவை சேர்க்க போறோம். ரவை வந்து கால் கப் அளவு, இது ஒரு கப் அளவு இருந்ததுன்னா நம்ம கால் கப் அளவு ரவை இந்த அளவு சேர்த்தாலே நமக்கு கரெக்டாக வரும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். இதில் வந்து நம்ம தேங்காய் துருவலும் சேர்க்க போகிறோம். தேங்காய் துருவையை அப்படியே போட்டுடாமல் இல்லை வறுத்து தான் போடணும். ஏற்கனவே வறுத்த ரவை தான், அதனால நம்ம அப்படியே சேர்த்துருக்குறோம். இல்லை நீங்கள் உங்ககிட்ட வறுக்காத ரவைனா நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போது நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதிலே கொஞ்சம் சூடாகணும். இந்த ரவை கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்து வேக வைக்க போகிறோம். இதில் வந்து நம்ம தேங்காய் துருவலும் சேர்க்குறோம். ஓகே, தேங்காய் துருவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவு இல்லைன்னா பாதி கப் அளவு சேர்த்தாலே நம்ம கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், இந்த பழத்தோட டேஸ்ட் தான் உங்களுக்கு நிறைய வரணும். ஓகே, பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சா, கட்டியாக ஆரம்பிச்சிருச்சுல,
இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நம்ம எடுத்த உடனே நிறைய சேர்க்க வேண்டாம், அப்புறம் வந்து கட்டி கட்டியாக விழ ஆரம்பிச்சிடும். ஓகே, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தெரிஞ்சிடாது பால். ஆஹா, ஒன்றும் செய்யாது. தேங்காய் வந்து அப்புறமா தானா? தேங்காய் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். அதுவும் துருவரக்கெல்லாம் தேவையில்லை, வறுக்கெல்லாம் தேவையில்லை. இது ஆக்சுவலாக ஒரு நாள் தான் இருக்கும், கெட்டு போய் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. ஓகே, ஏன்னா வாழைப்பழம், ஸோ அன்னைக்கே காலி பண்ணுற மாதிரி. வீட்டுக்கு திடீர் கெஸ்ட் வராங்க, மீந்த வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட். எப்படி நம்ம வந்தால் ஒரு இன்ஸ்டண்டாக ஒரு கேசரி கிண்டி கொடுக்குறோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி வாழைப்பழம். ஆம், யா, கேசரிக்கு தேவையான ரவையும் ஆஃப்கோர்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம் நம்ம. ஆம், இப்போ வந்து இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் பால் நிறைய சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து கட்டி விழுது சான்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அது வேகணும். ஆ, ஓகே. ஸோ வந்து ரவையை வந்து நம்ம பழத்தோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு வேக விட்டுருக்குறோம். வாழைப்பழத்தை மசிச்சுட்டு நெய்யில் நல்லா வதக்கிட்டு அதோட சேர்த்து ரவை விட்டு பால் விட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ ஆக்சுவலி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பாலில் ஊற வச்சு பிரெட் க்ரம்ஸை வந்து பிரெட்டை நல்லா ஊற வச்சு பண்ணுவாங்கல்ல, அப்படி இருக்கு. இதில் வந்து வாழைப்பழம்னே தெரியல, தெரியாது. ஸோ இது திறந்திருக்கணுமா இல்லை மூடி? இல்லை, மூட வேண்டாம், கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம் கிண்டிட்டே இருக்கணும், ஏன்னா அது வந்து அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கிண்டட்டுமா? நீங்கள் நெய் விட்டுறீங்களா? நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது ஸ்மெல்னாலேயோ இல்லைன்னா வந்து சாப்பிடும் போது தான் இது வாழைப்பழம் தெரியும் நினைக்கிறேன். இப்படி பார்த்தா அது வாழைப்பழம் மாதிரியே தெரியல. இது கொஞ்சம் கட்டி ஆகும் போது தான் நம்ம வந்து தேங்காய் சேர்க்கணும். இப்போ சேர்க்க வேண்டாம். இதில் வர ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சுகர் லாஸ்டாக தானா? சுகரும் அதுக்கப்புறம் தான் வேகட்டும். இந்த ரவை சேர்த்துருக்குறோம்ல நம்ம, ஓகே, இது வந்து ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்கு. இது கொஞ்சம் கட்டி ஆனதுக்கப்புறமா தான் நம்ம சுகர் சேர்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பாலோடையே அந்த சுகர் சேர்க்கும் போது அதுவும் சேர்ந்து மெல்ட் ஆயிரும். ஓகே, அப்போ உங்களுக்கு தண்ணி வந்து அதிகமான மாதிரி அதுவும் அதிகமாகும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேணும்னா தண்ணி தொட்டு இதில் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஒரு தேங்காய் அதுக்கு முன்னாடி போடணும் நீங்களே? கடைசியாக போட்டு இல்லை, சுகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஓகே, கிண்டிடுமா? ம், கொஞ்சம் கிண்டிக்கோங்க. சுகர் வந்து ஒரு அளவு தான் உங்களுக்கே தெரியும், ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நமக்கு இப்போ சரியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வசிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழைப்பழத்தை லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. இனிப்பு எவ்வளோ இருக்குது அது மாதிரி, அதனுடைய ஸ்வீட்னஸ் அப்போ தெரியும், அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னலாம், ஏற்கனவே பால் உங்களுக்கு லிக்விடாக இருக்கும் போதே நீங்கள் சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். நம்ம இப்போ கட்டியாக ஆரம்பிச்சது கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதையும் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கட்டியாயிரும். இப்போ தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சு பண்ணணும்னா தேங்காயை வந்து துருவலை நல்லா வறுத்துட்டு கொப்பரையா அப்படி எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் வந்து ஒரு நாள் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டே எடுத்து வச்சு சாப்பிடலாம். இப்படி ஏன்னா இது நம்ம வெறுமனே அப்படியே துருவி போட்டோன்னா அஃப்கோர்ஸ் தேங்காய் என்னதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் இதுவாகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நெய் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும், ஏன்னா அப்போ வந்து அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஒட்டாமல் வரும், அடி வந்து ஒட்டாமல் வரும். இதை அப்படியே சாப்பிடலாம். ஆக்சுவலாக நம்ம உருண்டையாக பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இது கிண்டுறதெல்லாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணுமா, ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணணுமா, இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும்? நீங்கள் அந்த பால் சேர்த்து பால் கட்டியாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஓகே, பால் கட்டியானதுக்கப்புறம் ஃபுல்லாமே மீடியம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்ம இல்லை கொஞ்சம் கூடி மீடியம் அப்படின்னு ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். நம்ம இல்லை நான் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். உங்களுக்கு அந்த சட்டியை பொறுத்து, ரெண்டாவது நம்ம மண் சட்டி கொஞ்சம் இது ஒட்டும் அப்படின்றதுனால இதில் வச்சுருக்குறோம். சில்வர் பாத்திரமும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒட்டும். ஸோ இப்போ வந்து இருக்கணும். ஆ, ஓகே, அது இருக்கும்போது கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துக்கணும். அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஆக்சுவலாக இதுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக தான் தேவைப்படும். நீங்கள் நெய் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான். ஆக்சுவலி வாழைப்பழ ஸ்மெல்லோட சேர்த்து இந்த தேங்காய் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கு, நல்ல ஸ்மெல் வருது. ஓகே, இது ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் ஆக ஆரம்பிப்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாகும். நீங்கள் வந்து ரொம்ப தனியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஆரம்பிப்போது ஆரம்பிப்போது கட்டியாகும். ஓகேவா? ஆ, ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஆற விட்டு நம்ம வந்து உருண்டை இப்படியே பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கை விரல்கள் பத்திரும். இல்லை உருண்டை உருட்டலைன்னா கூட நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்லாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஈஸி ஐட்டம் அப்படியே சாப்பிட்லாம். ஸ்பூன் இல்லை இல்லை உருண்டை பிடிக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்படி எடுத்து 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 ஆக்சுவலாக இதை வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கணும், அப்படின்னா ஒட்டாமல் வரும். கொஞ்சம் அந்த ஸ்பூனில் நெய் லைட்டாக போடுங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. வருதா? இதில் தொட்டுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்பூனில் ஒட்டலை. ஸோ நெய் தடவிட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா நல்லா வரும். எதில் வைக்கலாம்? இந்த பிளேட்டில். ஓகேவா? ஆ, ஓகே. இந்த உருண்டை ஓகேவா? ஆ, இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லா நல்லா ஸ்டிக் பண்ணிக்கும். இப்போ அப்படியே எப்படி தளத்தளன்னு இருக்கு பாருங்க, அதனால கொஞ்சம் ஆறணும்ன்றாங்க. ஆறணும். ஸோ இந்த ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படியே கூட சாப்பிடலாம், நம்ம விருப்பம் தான். உருண்டைன்றது நம்மளோட ஃப்ளேவருக்காக சும்மா உருட்டி வைக்கிறது, பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அப்படியே சாப்பிட்றதா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? உருண்டைன்னு வச்சிருக்கோம். அதனால அதனால வெடிச்சே ஆகணும். ஸோ அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுற வரைக்கும் விட்டுட்டோம்னா அது உருண்டை பிடிக்க முடியாது. சூடு இல்லை, சூட்டுக்கு நம்ம வந்து பிடிக்க முடியல. அதனால நல்லா அடுத்த உருண்டையை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக அவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது இதுவே கையினா சுடும். இது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் நெய் வேணா எடுத்துக்கிறீங்களா? ஓகே. ஸோ நாங்கள் இப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணாலும் பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனா தான் அந்த உருண்டை ஷேப் வரும். ஸோ ஆறட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் உருண்டை பிடிக்கிறோம். ஸோ இப்போ என் கையில் வந்து உருண்டை பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த உருண்டையை நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே சுருக்கமாக நம்மளோட நேரத்தில் சொல்லிவிடுங்க. இப்போ வந்து செவ்வாழை பழத்தை தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வானலியில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம மசித்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக திக்காகி வரும்போது நம்ம இது கூட ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரவை கொஞ்சம் வெந்து வரும்போது பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. நம்ம இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்து கொஞ்சம் வெந்து வரும்போது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கட்டியாகி வரும்போது துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு நல்லா கட்டியானதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்திங்கன்னா நம்ம சுவையான வாழைப்பழ உருண்டை தயார்.